கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு காரியத்துக்காக, எந்த ஒரு ஆசீர்வாதத்துக்காக, எந்த ஒரு பதிலுக்காக, ஏதாவது ஒன்றுக்காக நீங்கள் கர்த்தரை நோக்கி எவ்வளவு நாள காத்திருக்கலாம், ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் ஒரு வாக்குத்தத்தமானது, நீ காத்திருந்த நாட்கள் வீணாய் போகாது, நீ வெக்கப்பட்டு போவதில்லை. ஆமென். நீ வெக்கப்பட்டு போவதில்லை. காத்திருந்து 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 இத்தனை நாட்களாக நான் காத்திருந்தேனே, எனக்கு வந்து எந்த காரியமும் கை கூடவில்லையே என்ற எண்ணம் உனக்கு உண்டாகாதபடிக்கு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லும் வார்த்தையானது, நீ வெக்கப்பட்டு போவதில்லை. சங்கீத புஸ்தகம் 69:6 நாம் வாசிக்க கேட்போம். சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவரே, உமக்காக காத்திருக்கிறவர்கள் என் நிமித்தம் வெட்கப்பட்டு போகாதிருப்பார்களாக. இஸ்ரவேலின் தேவனே, உம்மை தேடுகிறவர்கள் என் நிமித்தம் நாணம் அடையாதிருப்பார்களாக. பாருங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் சும்மா காத்திருக்கலையா, கர்த்தரை தேடுறாங்க. கர்த்தரை தேடும் பொழுது, கர்த்தருக்காக காத்திருக்கும் பொழுது நீ வெட்கப்பட்டு போக கர்த்தர் அனுமதிப்பாரா சொல்லுங்க, அனுமதிப்பாரா? ரொம்ப நாள் காத்துக்கொண்டே இருக்கிறேன் ஆண்டவரே, எப்பொழுது எனக்கு இறங்குவீர், எப்பொழுது எனக்கு சகாயம் செய்வீர், எப்பொழுது எனக்கு ஒரு நன்மை செய்வீர், எப்பொழுது என்னுடைய இருண்ட வாழ்க்கை மாறும், எப்பொழுது எனக்கு விரோதமாக எழும்புகிற என்னுடைய சத்துருக்கள் என்னை விட்டு நீங்களாய் போவார்கள் என்று இத்தனை நாட்களாக கேட்டுக்கொண்டே இருக்கலாம். என் வீட்டில் என்னுடைய உற்றார் உறவினர்கள், அப்பா அம்மா, கணவன் மனைவி, பிள்ளைகள் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்களே, இன்னும் எத்தனை நாள் ஆண்டவரை நான் காத்துக்கொண்டே இருப்பது, இன்னும் எத்தனை நாள், கடைசி வரைக்கும் இப்படிதானா, உங்களுடைய வருகை பிறந்தும் அவர்கள் இப்படிதான் இருக்க போகிறார்களா என்ற இத்தனை நாளாக ஒரு மனசுல ஒரு சஞ்சலம் கேள்வி இருந்து கொண்டே இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லும் வாக்கு தத்தமானது, கர்த்தருக்கு இத்தனை நாள் நீ காத்திருந்தல்ல, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. நீ வெட்கப்பட்டு போவதில்லை. உடுப்பி, கர்நாடகா மாநிலத்துல உடுப்பி என்ற பட்டணம் இருக்குது. அந்த உடுப்பி பட்டணத்துல கும்பகோணத்தை சேர்ந்த ஒரு அருமையான மகள், அவங்க கணவரோட வேலை நிமித்தம் அங்க குடியேறி அங்கே வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அன்பு மகள் ரட்சிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவர். ஆனால் கணவர் வந்து எந்த கடவுளையும் நம்பாத ஒரு நாஸ்திகனை போல இருக்கும் ஒரு மனிதன். திருமணமாகி 18 ஆண்டுகளாக தன் கணவருக்காக ஊக்கமாக பிரார்த்தனை செய்து கொண்டே வருவார்கள். ஆனா அந்த கணவர் வந்து தன்னுடைய மனைவியின் கிறிஸ்து மேல வைத்த நம்பிக்கைக்கு விரோதி அல்ல. சர்ச்சுக்கு கூட்டிட்டு போவாரு, சர்ச்சு வாசல விட்டுட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டு சர்ச்சு எப்போ சர்வீஸ் எப்போ முடியுமோ திரும்ப அங்கேருந்து புறப்பட்டு வந்து அவர்களையும் அவங்களுடைய ரெண்டு பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு வீட்டுக்கு போவார். இது அவருடைய வழக்கமாக இருந்தது. இந்த அன்பு மகள் ஏஞ்சல் டிவியை பார்க்கிற, ஏஞ்சல் டிவியை நேசிக்கிற, ஏஞ்சல் டிவியுடைய ஒரு விசேஷமான பங்காளர். ஊக்கமாக கணவருக்காக ஜெபித்துக் கொண்டு வருவார்கள். அடிக்கடி எனக்கு கடிதம் எழுதுவார்கள், கணவர் மனம் திரும்ப வேண்டும், மனம் திரும்ப வேண்டும் என்று. சோ இவர்கள் ஏஞ்சல் டிவியுடைய பங்காளராக ஆன பிறகு அவனுடைய வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்க ஆரம்பிச்சது. அவனுடைய கணவருடைய உள்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சது. முன்பெல்லாம் ஏன் சர்ச்சுக்கு போற, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் நான் லீவ், வீட்டுல இருக்கிறேன், நீயும் வீட்டுல இருக்க கூடாதா, அழுது 4-5 மணி நேரம் ஏன் சர்ச்சில் உட்காந்துருக்கணும், ஒரு மணி நேரத்துல முடிச்சுட்டு உடனே வர வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறவர் கொஞ்சம் கொஞ்சம் மாற ஆரம்பிச்சார். முன்பெல்லாம் 6 மணிக்கு அவர் வீட்டுக்கு வந்துட்டா இந்த அம்மா வந்து ஏஞ்சல் டிவி பார்க்க கூடாது, டிவி ஆஃப் பண்ணிடுவாங்க. அது பிறகு அவர் வாழ்க்கை கொஞ்சமா மாறி இப்போ ஏஞ்சல் டிவி உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சார். அவருடைய இருதயத்தை கவர்ந்த நிகழ்ச்சி எது, நெஞ்சன் இல்லை. சோ அவர் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பார். பார்த்துட்டே இருந்த ஒரு மனுஷன்
ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சியில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தேவன், ஆணித்தரமாக ஆதாரபூர்வமாக அடிச்சு சொன்ன செய்தியை கேட்டு கடவுளே இல்லை என்ற எண்ணம் மாறி கடவுள் இருக்கிறார், அவர் இயேசு கிறிஸ்து என்ற முதல் கட்ட நம்பிக்கைக்கு வந்துவிட்டார். அன்றையிலிருந்து ஒவ்வொரு நாளும் கரெக்டா 7 மணிக்கு குடும்பத்தோட உட்கார்ந்து இந்த நெஞ்சிலே நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பிச்சார். அதை பார்க்க 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 பல சத்தியங்களை அறிந்து கொள்ள ஆரம்பிச்சார். புரியுதோ புரியலையோ ஏதோ கேட்க ஆரம்பிச்சார். இதை கேட்டு கொண்டு வந்து கொண்டிருந்தவர் திடீர்னு ஞாயிற்றுக்கிழமை 9 மணிக்கு ராத்திரில வரும் குணமாக்கான்பு நிகழ்ச்சியும் பார்க்க ஆரம்பிச்சார். பார்க்க 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 அடி உள்ளம் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமா மாற 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 இயேசுவே அல்லாமல் வேறு தெய்வமே இல்லை என்ற ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கைக்கு வந்துட்டார். இப்ப இந்த நேரம் பார்த்து நம்முடைய பெண்கள் மீடியான் பெண்கள் மாநாடு நடக்குது. இந்த அன்பு மகளுக்கு இந்த மாநாட்டுக்கு வரணும்னு ஒரே ஆசை. ஆனா 3 நாள் எப்படி வர்றது? போறதுக்கு 1 நாள், வரத்துக்கு 1 நாள், அப்ப மொத்த எத்தனை நாள்? 5 நாள். இப்ப இந்த புருஷனை விட்டுட்டு வரணும், பிள்ளைங்களை விட்டுட்டு வரணும், இவரு பாத்துக்கு வரா? பாத்துக்க மாட்டார். பெரும்பாலும் எல்லா பூச்சிமான பாத்துக்க மாட்டாங்க. என்ன அதனால இந்த அம்மா ஊக்கமா பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்துச்சு, ஆண்டவரே எப்படியாவது என் கண்ணுடைய உள்ளத்தை நீங்க தொடணும், நான் அந்த மாநாட்டுக்கு போகணும், எனக்கும் அந்த மீடியானின் அபிஷேகம் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஊக்கமாக பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சாங்க. திடீர்னு 1 நாள் இந்த கணவன் வீட்டுக்கு வந்து நெஞ்சு நிலையை உட்காந்து பார்த்துட்டு இருந்தாராம். உட்காந்து பார்த்துருக்கவர் திடீர்னு தன் மனைவியை திரும்பி பார்த்து, ஆமா நீ ஏன் அந்த மீடியான் பெண்கள் மாநாட்டுக்கு போக கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாது. இந்த அம்மாக்கு இரு 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 இனிமே தான் வருது பெட்டர் ஸ்டோரி. அந்த அம்மாக்கு ஒரே ஆச்சரியமா, நான் எப்படி அத்தான் போவேன் அப்படின்னு அம்மா கேட்க, ஒன்னும் கவலைப்படாத, நானும் லீவ் போடுறேன், நம்ம குடும்பமா போவோம், நீ வந்து அந்த மாநாடுல இரு, நான் பிள்ளைகளை பாத்துக்கிறேன், ஹோட்டல்லே நானே தங்கி நான் பிள்ளைகளை பாத்துக்கிறேன். இந்த அம்மாவை நல்லா நம்பவே முடியலையா. 18 வருஷம் தன் கணவருக்காக பிரார்த்தனை செய்து கொண்டே வந்தாங்க. சோ ஒரே சந்தோஷம், தாங்க முடியாத சந்தோஷம். எனக்கு ஒரு கடிதம் எழுதி, அருமையான அப்பா அவர்களே, உங்களை நாங்க சந்திச்சு குடும்பமா சந்திச்சு ஒரு ஆசிரதம் நாங்க வாங்கணும், அப்படி எங்களுக்கு அனுமதி தரணும்னு ரொம்ப விரும்பி கேட்டுக்கொண்டாங்க. சரி, நானும் ஒரு அப்பாயின் கொடுத்தாச்சு. அப்புறம் நான் கேட்டேன் அவங்களுடைய பேரை சொல்லி அவங்க யாரு, அவங்களை நான் பார்க்கணும் வர சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ குடும்பமாக வந்தாங்க, அவங்க கணவர் அவங்களுடைய 2 சின்ன பிள்ளைகள் வந்தாங்க. எல்லாரும் வந்து பார்த்து பேசிட்டு இருந்தோம். திடீர்னு நேரம் இந்த புருஷனை பார்த்து இவங்க இந்த சாட்சியில் சொல்லிட்டு வந்தாங்க. என்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு வரும்பொழுது நான் நேராக அவரை பார்த்து, இவ்வளோ தூரம் வந்து நீங்கள் ஏன் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உங்க சொந்த இரட்சகராக குலதெய்வமாக ஏற்றுக்கொள்ள கூடாதுன்னு கேட்டேன். அவர் நேரம் என்னை ஊத்து பார்த்து, அங்கிள் நான் ஏத்துக்கிட்டேன்னு சொன்னாரு. அவங்க ஒய்ஃப் ஒரே ஆச்சரியம், எப்ப நீ இங்க ஏத்துக்கிட்டேன்னு கேட்டார். ஒரு 2 வாரத்துக்கு முன்னதாக குணமாக்கான்பு நிகழ்ச்சியில அங்கிள் பேசினாங்க, இயேசு கிறிஸ்து தான் மெய்யான கடவுள் என்று நீ விசுவாசிக்கிறான்னு கேட்டாங்க, முழங்கால் போட சொன்ன, நான் போட்டேன் அன்னைக்கு, நீ அன்னைக்கு ஊர்ல இல்லைன்னு சொன்னாரு மனைவியை பார்த்து. சோ மனைவி ஊர்ல இல்லாத நாள்ல அன்றைக்கு ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டார். இப்போ 18 வருஷம் ஜபம் கேட்கப்பட்டுச்சா? அந்த 18 வருஷம் ஜபத்துல இன்னொரு ஜபம் இருந்துச்சு. ஆண்டவரே, என் கணவரும் ஞானஸ்தானம் பெற்று நாங்க குடும்பமா சர்ச்சுக்கு போகணும் வரணும்னு அவங்க ஜபம் பண்ணி கொண்டு வந்தாங்க. சோ அவர் ஏற்றுக்கொண்டிட்டேன்னு சொன்ன உடனே அடுத்த கேள்வி நான் கேட்டேன், அப்படி என்றால் அடுத்த கிறிஸ்தவ பாரம்பரியத்தில் அடுத்த ஒரு சம்பிரதாயம் இருக்கிறது, நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும், அதையே நீங்க தள்ளி போடுறீங்க. இந்த பிளிப்பு அந்த எத்தியோப்பியன் மன்னரை பார்த்து கேட்டான கேள்வி, அதே கேள்வியை நான் கேட்டேன். சோ நீ விசுவாசித்த பிறகு இன்னும் தாமதம் ஏன்? அந்த மனுஷன் பாருங்க, நான் 8 அடி பாய்ந்தா, அவரு 16 அடி பாய்ந்து, அங்கிள் நீங்க கொடுக்கன்னு சொல்லுங்க, இன்னைக்கு நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. நீங்க கொடுக்க, நீங்க உங்க கையால எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கறேன்னு சொல்லுங்க,
நான் எங்க ஊர்ல இருந்து வரும்பொழுது ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு தான் வந்தேன். எனக்கு ஞானஸ்நானம் ஒன்று பெற்றா அது சாது அங்கல் கையில தான் நான் பெறணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தேன். நீங்க கொடுக்கன்னு சொல்லுங்க, ஏதோ இப்பவே எடுத்துக்கோ. நான் சொன்னேன், கொடுக்கறேன்ப்பா, ஆனா உனக்கு மாத்த ட்ரெஸ் இல்லையேன்னு கேட்டேன். எதுக்கு மாத்த ட்ரெஸ்ன்னு கேட்டாரு. ஏப்பா, ஞானம் சொன்னா தண்ணிக்குள்ள போகணும், வெளியே வரணும், ட்ரெஸ் எல்லாம் களைஞ்சு போயிடும். நீ எப்படி ஈர துணியோட உட்காந்துருப்பியா? இருக்கிறேன் அங்கிள், இருக்கிறேன். எத்தனையோ வருஷம் இந்த மெஞ்ஞான தேவன் அறியாமல் இருந்தனே, இது இருக்க கூடாதா அப்படின்னு சொல்றாரு. சொன்னவரு சொன்னேன், சரி ஒன்னும் அவசரம் இல்ல, நாளைக்கு மாற்று ட்ரெஸ் கொண்டு வாங்க. நாளைக்கு காலையில 8 மணிக்கு பெண்கள் மாநாடு தூங்குறதுக்கு முன்பதாக உனக்கு ஞான சனம் சொல்லியாச்சு. அதே மாதிரி வந்துட்டாப்ல. சோ அன்று காலையில தண்ணீர்ல மூழ்கி பிதா குமரன் பரிசோதன் பேர்ல திருமுழுக்கு ஞானசனம் பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. இதுல என்னத்தமா பெரிய அதிசயம், தண்ணில இருந்து அவர் வழிய வந்த பிறகு அவர் முகமே மாறி போயிடுச்சு. ஒரு பிரகாசம் அப்படி முகத்துல அப்படியே ஜொலித்தது, அப்படியே கட்டி பிடிச்சுக்கிட்டு அவருக்குள்ள ஏதோ நடந்திருக்கு. தண்ணிக்குள்ள போன ஏதோ நடந்திருக்குது. அப்படியே ரொம்ப நேரம் கட்டி பிடிச்சிட்டு அப்படியே அழுகிறார். ஒரு சின்ன பிள்ளை மாதிரி தேம்பி 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 அழுகிறார். அவர் ஒரு பக்கம் அழுக, அவங்க ஒய்ஃபு அவங்க ஓடி வந்து என்ன கட்டி பிடிச்சிட்டு அவங்க ஒரு பக்கம் அழ, பிள்ளைங்க ரெண்டு பேரும் அப்படியே பார்க்க, ஏன் அப்பா அம்மா அழுகிறாங்கன்னு தெரியாம அதுக்கு அப்படியே முடிச்சிட்டு இருந்துச்சுங்க. ஆனந்த சந்தோஷம் ஒரு பக்கம், பரலோக ராஜ்யம் உள்ளத்துல வந்து விட்டதுன்னு இன்னொருத்த ஒரு சந்தோஷம், வாழ்க்கையே மாறிவிட்டது. 18 ஆண்டுகள் காத்திருந்தது அந்த அன்பு மகளை வெட்கப்பட போக கர்த்தருக்கு செய்தாரா? இல்ல. அல்லேலூயா. அவருக்கு செய்தத கர்த்தர் உங்களுக்கும் செய்வது நிச்சயம் உறுதி. இந்த ஒரு வார்த்தையை நான் தியானித்து கொண்டிருக்கும் பொழுது 4 காரியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு காண்பித்தார். 4 விதமான சூழ்நிலைகள்ல, 4 விதமான கட்டங்கள்ல தேவன் தம்மையே நம்பிக்கிறவர்களுக்கு அவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு அவர் தலையை நிமிர்ந்து தூக்கி வைத்து கனப்படுத்துவது நிச்சயம் உறுதி. ஆமென். முதலாவதாக ஆதியாகமம் 39வது அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை நீங்கள் பார்க்கலாம். அங்கே யோசேப்பு என்ற ஒரு இளைஞன் பாரோனுடைய அரண்மனையில அவருக்கு வந்து ஒரு முக்கியமான வேலை. பாரோன் வந்து மன்னர், போத்திபார் வந்து ஒரு பிரதமர் மந்திரி. பாரோனுக்கு வந்து 2வது ஸ்தானத்தில் இருக்கவன் தான் இந்த போத்திபார். இந்த போத்திபார் வந்து வயது முதிர்ந்தவர், அவருக்கு ஒரு இளைய மனைவி. இந்த அம்மா யோசேப்பு மேல பார்த்து இச்சை கொள்ள ஆரம்பித்தார்கள். எப்படியாவது யோசேப்பை அடைய வேண்டும், ஒரு காம வெறியில அவர்கள் இருந்தார்கள். இந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம், வேதாகமத்தில் நல்ல பிரபலமான ஒரு சம்பவம். சோ யாரும் இல்லாத ஒரு நாள்ல தன்னுடைய காம இச்சைய தீர்த்து கொள்ள வேண்டும் என்று எவ்வளவோ யோசேப்பை கட்டாயப்படுத்தி முயற்சி பண்ணார்கள். ஆனா யோசேப்போ தேவனுக்கு பயந்து இருந்தபடி நாள் பாருங்க. யோசேப்பு அந்த அம்மாவ பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறார், உன்னோடு சேர்ந்து உன்னுடைய காம இச்சைக்கு நான் இடம் கொடுத்து நான் இசைந்தால் யாரும் இங்க பார்க்கப்போவதில்லை, யாரும் பார்க்க மாட்டாங்க, யாருக்கும் தெரிய போது கிடையாது, நானும் சொல்ல மாட்டேன், நீயும் சொல்ல மாட்டாய். ஆனால் எங்கும் உலாவி கொண்டிருக்கும் கர்த்தருடைய கண்கள் இந்த செயலை பார்க்குமா பார்க்காதா? அது பார்க்கும். அந்த ஜீவனுள்ள தேவனுக்கு விரோதமாக நான் எப்படி இந்த ஒரு ஈன செயலை நான் செய்வேன், நான் செய்ய முடியாது என்று ஒரு சின்ன இளைஞன், ஒரு இளைஞனுக்கு எவ்வளவு உணர்ச்சிகள்லாம் இருக்கும். இளைஞன் வாலிபன், திருமணம் ஆகல. அப்ப அப்படிப்பட்ட உணர்ச்சிகளையும் ஆண்டவராக இயேசுவின் பாதத்தின் கீழ சரணடைய வைத்து சிலுவை அண்டியில அவைகளை சிலுவையில அறைந்து தேவனுக்கு பயப்படுற பயத்துக்கு தன் இறுதியத்தில் முக்கியத்துவம் கொடுத்தபடினால எப்படிப்பட்ட சோதனை அவருக்கு வந்த போதிலும் அந்த சோதனை அவரை மேற்கொள்ளாமல் இவர் அந்த சோதனையை மேற்கொண்டு
தேவனுக்கு பயந்து வாழ்ந்தார். இதனுடைய விளைவு என்ன? அவர் மேல ஒரு பொய்யான வழக்கு போடப்பட்டு அவரை தூக்கி சிறையில தூக்கி போட்டாச்சு. ஒரு நாள் இல்ல, ரெண்டு நாள் இல்ல, 14 ஆண்டுகள் சிறையில எல்லாராலும் மறக்கப்பட்டவராக அங்கேயே வாழ்நாள் முழுக்க சிறையிலேயே கடந்து குடுகுடுத்து கிழவனாகி அங்கே மடிந்து போக வேண்டும் என்பது தீர்ப்பு. யார் மறந்தாலும் கர்த்தர் அவரை மறந்தாரா? மறக்கல. யோசேப்பு கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தார். என்னுடைய நீதி, கர்த்தர் இந்த நீதியை பார்க்கிறார். அவர் தேவனுக்கு முன்பதாக சன்மார்க்கமாக தூய்மையாக தேவனுக்கு பயந்ததினால் உண்டான ஒரு காரியம். கர்த்தருக்காக நீ தூய்மையாக வாழ்ந்தாய், கர்த்தருக்காக பரிசுத்தமாக வாழ்ந்தாய், கர்த்தருக்காக நீதிமானாக வாழ்ந்தாய், அது நிமித்தம் ஒரு பொய்யான வழக்கு, பொய்யான சட்டம் உனக்கு மேல சுடப்பட்டால் அதை பார்த்துக்கிட்டு தேவன் சும்மா இருப்பாரா? சும்மா இருக்க மாட்டார். அவரும் காத்திருப்பார். அந்த காலகட்டத்துல நாம் எப்படி நடந்து கொள்கிறோம், முறுமுறுக்கிறோமா? ஏன் சில நேரங்களில் நம்மளுடைய ஜெபங்களுக்கு பதில், உடனே பதில் கிடைக்காம நீண்ட நாள் ஆகிறது? அந்த நீண்ட நாள் காலத்துல கர்த்தர் மேல் இருதயத்தை பார்க்கிறார். இவன் முறுமுறுக்கிறானா அல்லது என்னை மாத்திரம் பற்றி கொண்டு விசுவாசமாக இருக்கிறானா? நான் செய்வேன் என்று சொன்ன வார்த்தையை உறுதியாக பிடித்துக் கொண்டு அதன் மேல் நம்பிக்கையாக இருக்கிறானா இல்லையா என்று உன் இருதயத்தை சோதித்து ஆராய்ந்து பார்ப்பார். சிறைச்சாலையில் தூக்கி எறியப்பட்டார். அவர் என்ன தப்பு பண்ணார்? ஒரு தப்பும் பண்ணல. அப்ப நீதிமானாக வாழ்ந்ததுக்கு பரிசு இது தானா என்று நீ அங்கலாய்த்து புலம்புவாயா என்று உன்னை சோதித்து பார்க்கிறார். கர்த்தரை நம்பினது வேஸ்ட் என்று நீ புலம்புவாயா என்று உன்னை சோதித்து பார்க்கிறார். கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் பொய், அது பழிக்கல என்று உன் விசுவாசம் தளர்ந்து போகுதா, அவநம்பிக்கையா போகுதா என்று உன் இருதயத்தை சோதித்து பார்ப்பார். அங்க மத்தேயு சுவிசேஷம் 11 அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதன் முதல ஞானஸ்நானம் பெற வரும்பொழுது இவர் யார் என்று சமத்த இஸ்ரவேலுக்கும் தெரியாத ஒரு காலகட்டத்துல யோவான் ஸ்நானகன் நேர கையை நீட்டி காண்பித்து, இதோ உலகத்தின் பாவத்தை தீர்க்க போகின்ற தேவ ஆட்டுக்குட்டி இவர்தான், இவரே மேசியா என்று கை நீட்டி காண்பித்து, இவர்தான் அந்த மேசியா, எல்லாரும் அடையாளம் கண்டு கொள்ளத்தக்க இந்த இயேசு கிறிஸ்து, நசரத்தை சேர்ந்த இயேசு கிறிஸ்து, மகன் இவர்தான் 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 அந்த இரட்சகர் இவர்தான் அந்த மேசியா என்று உலகத்துக்கே அடையாளம் காண்பித்தவர். இப்ப பாருங்க, சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது அவருக்குள்ள திடீர்னு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. உண்மையிலேயே மேசியா இவர்தானா? அவருடைய ரெண்டு சீடர்களை அழைத்து அவங்க அனுப்புற, நீ நேரா போய் ஆண்டவர் இயேசு எங்க கூட்டம் நடத்துற அந்த கூட்டத்துக்கு நீ போய் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி இந்த கேள்வியை கேளுங்க, வரப்போகிற மேசியார் நீர் தானா அல்லது நாங்கள் வேறொருவருக்காக காத்திருக்க வேண்டியது அவசியமா என்று கேட்டுக்கொண்டு வாங்க அனுப்புறாரு. இதுல என்ன ஆச்சரியம் என்றால், ஒன்று, இவர் தான் மேசியா என்று யோவான் ஸ்நானகன் கை காமிச்சார். ரெண்டாவது, இவருக்கே என்ன சொல்லப்பட்டது என்றால், பரிசுத்த ஆவியான புறாவை போல யார் மேல் வந்து இறங்குகிறதோ அவர்தான் மேசியா என்று வானத்தையும் பூமியும் படுத்த சர்வேஸ்வரனாகிய ஆண்டவராகிய பிதாவாகிய தேவன் அவருக்கு சொன்ன ஒரு வார்த்தை. சோ ஆண்டவராக இயேசு ஞானசம் எடுக்கும் பொழுது பரிசுத்த ஆவியான வெள்ள புறாவை போல இவர் மேல் வந்து இறங்கினது யோவானுடைய ரெண்டு கண்கள் கண்டது. ரெண்டு கண்கள் கண்டது நிமித்தம் இவர்தான் மேசியா என்ற ஒரு நிச்சயம் உள்ளத்துல வந்து விட்டது. இப்பொழுது சிறைச்சாலையில் கிடக்கிறார். சிறைச்சாலையில இவர் தூக்கி எறியப்பட்டப்போ இவர் என்ன எதிர்பார்த்தார்? நான் சிறைச்சாலைக்கு போவதற்கு முன்பதாகவே இந்த மேசியா என்னை காப்பாத்தி விடுவார், நான் வெக்கப்பட்டு போகாமல் என்னை காப்பாத்தி விடுவார் அப்படின்னு எதிர்பார்த்தாரு. அது நடக்கல.
நடக்காத பட்சத்துல அவருக்கு கர்த்தருடைய வார்த்தையின் மேல, கர்த்தருடைய வாக்கு தத்துவத்தின் மேல ஒரு அவிசுவாசம் வந்துவிட்டது. அவரு வச்ச பரீட்சையில அவரு பாஸ் ஆ ஃபெயிலா? ஃபெயில். இந்த மத்தேயு சுவிசேஷம் 11வது அதிகாரத்தை நீங்க நல்லா வாசித்து பார்த்தா, முதல் பகுதியில ஆண்டவராகிய இயேசு யோவான் சாண்டனை கொடுத்து ரொம்ப உயரவா உயர்த்தி பேசுவார். ஸ்திரீகளில் பிறந்தவன் எவனும் எந்த தீர்க்கதரிசியும் இவரை போல அல்ல, இவரை மிக சிறந்த தீர்க்கதரிசி என்று சொல்லிட்டு இவர் சந்தேகப்பட்டபடினால அடுத்து பாருங்க என்ன நடக்குது. ஆண்டவர் சொல்கிறார், ஆனாலும் பரலோகத்துல ரொம்ப சாதாரண நிலையில இருக்கவன் இவருக்கு சமமாக இருப்பான். அப்ப அவ்வளவு உயர்ந்த அந்தஸ்து எல்லாம் அவரை விட்டு போய்விட்டது. எதனால? சந்தேகப்பட்டபடினால. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெக்கப்பட்டு போக மாட்டாங்க, ஆனால் இவர் காத்திராததினால் இப்பொழுது வெக்கப்பட்டு போய்விட்டார். ஆனா இங்க பாருங்க, யோசிப்பு ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள்ல 14 வருஷம் பொறுமையோடு காத்திருந்தார். கர்த்தர் இன்னைக்கு காப்பாத்துவார், நாளைக்கு காப்பாத்துவார், இன்னைக்கு காப்பாத்துவார், நாளைக்கு காப்பாத்துவார்ன்னு நாட்கள் உருண்டோட 14 ஆண்டுகள் பொறுமையோடு காத்திருந்தார். ஆனால் கர்த்தருடைய வேலைன்னு ஒன்று வந்தது. அந்த வேலை வந்தப்போ இவர் சிறையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டார். விடுதலையாக்கப்பட்டது மாத்திரமல்லாமல் சமத்து எகிப்துக்கும் பாரோனுக்கு அடுத்த 2வது ஸ்தானத்துக்கு மேல உயர்த்தப்பட்டார். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருப்போ வெக்கப்பட்டு போவதில்லை. அப்ப முதல் காரியம் என்ன? பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ நாம் நம்மை அர்ப்பணம் செய்ய வேண்டும். சிறியோர் பெரியோர், வாலிபர்கள் மாத்திரமல்ல, திருமணமானவர்கள் கூட உங்கள் புனிதத்தனத்தை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். உங்கள் கணவனுக்கு உண்மையாக, உங்கள் மனைவிக்கு உண்மையாக, எந்த மாசும் உங்கள் சரீரத்தில் ஆத்மாவில் ஆவியில் கரைப்படாதபடிக்கு, உங்கள் இருதயம் கரைப்படாதபடிக்கு தூய்மையாக உங்களை காத்துக்கொள்வது மிக மிக அவசியமாக இருக்கிறது. இது முதல் காரியம். இரண்டாவதாக, தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம். இந்த 3வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நம்ம பார்க்கிறோம். நெபுக்கனேசர் ராஜா ஒரு உயர்ந்த சிலைய, சுமார் 90 அடி உயரமுள்ள ஒரு சிலைய செய்து சமத்த பாபிலோன் மக்கள், சாம்ராஜ்யத்தில் உள்ள மக்கள், பாபிலோனுடைய சாம்ராஜ்யம் வந்து இந்தியா தேசத்துல துவங்கி எகிப்து தேசம் வரைக்கும் அவ்வளவு பரபரப்பான ஒரு சாம்ராஜ்யம், அவ்வளவு சாம்ராஜ்யம் உள்ள அனைத்து குடிமக்களும் அந்த சிலை வழிபாடு, அந்த சிலையை வணங்க வேண்டும் என்ற ஒரு சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. நல்லா அதை கவனித்து கேளுங்க. பூர்வ காலத்துல ஒரு மன்னன் ஒரு உயர்ந்த சிலையை செய்து சமத்து மக்களும் அந்த சிலையை வணங்க வேண்டும் என்று சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. ஒரு சட்டம், தேசிய சட்டம், அரசாங்க சட்டம் அமலுக்கு வந்தது. ஒரு குறிப்பிட்ட நேரத்துல இசைக்கருவிகளும் வாசிக்கும் பொழுது அவ்வளோ மக்களும் எல்லாரும் சாஷ்டாங்கமாக பணிந்து அந்த சிலையை வணங்கினார்கள். 3 பேரை தவிர. அந்த 3 பேர் யாருன்னு பார்த்தா, ஷாட்ராக், மேஷாக், அபேநேகோ, தானியேலோட சேர்ந்து இஸ்ரேல் தேசத்திலிருந்து வந்தவர்கள். இந்த 3 பேர் மாத்திரம் சிலையை வணக்கம் செய்யாமல் அப்படியே தைரியமாக நிமிர்ந்து நின்றார்கள். 3 முறை எச்சரிப்பு கொடுத்தும் இவர்கள் அந்த சிலையை வணங்காம நிமிர்ந்து கொண்டே நின்றார்கள். ராஜா அவர்களை கூப்பிட்டு எச்சரிக்கிறார், ஏன் உனக்கு சட்டம் தெரியாதா? சட்டம் இப்படி சொல்றத தெரியாதா? நான் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் நல்லா கவனிச்சு கேளுங்க. இந்த சட்டம் இருக்குது உனக்கு தெரியாதா? சட்டம் என்னது உனக்கு தெரியாதா? இதுதான் சட்டம்னு தெரியாதா? அவங்க அமைதியா இருக்கிறாங்க, தெரியும் ராஜான்னு சொல்லிக்கிட்டு. இன்னொரு முறை உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம், வாத்திய கருவிகள் வாசிக்கும் பொழுது சாஷ்டாங்கமாக பணிந்து வணங்கணும், இல்லை என்றால்
அக்னி சூளையில தூக்கி எறியப்படுவீர்கள். அக்னி சூளை, அன்றைக்கு அக்னி சூளை, இன்னைக்கு என்னன்னா தூக்கு. தூக்கு தானே இன்னைக்கு, என்னது தூக்கு. தூக்குல உங்களை தூக்கப்பட்டுருவோம் அப்படின்னு அவங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்றாங்க பாருங்க. என்ன சொன்னாங்கன்னா, ராஜாவே, இதுல இந்த ராஜா இன்னொரு டயலாக் பேசினார். என்ன பேசினார் தெரியுமா? எவன், எந்த கடவுள் உன்னை என் கையில இருந்து காப்பாத்தாரு நான் பாக்குறேன். எவன் வரட்டும், பாத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு சவால் வேற. அந்த மூன்று வாலிப பசங்களும் அதை கேட்டு எதுவும் பயப்படல, அமைதியா நின்றுட்டு சொன்னாங்க, ராஜாவே, கணத்துக்குரிய மரியாதைக்குரிய ராஜாவே, எங்களை காப்பாத்த எங்கள் தேவன் வருவார். அப்படியும் வரலன்னு வச்சுக்கோ ராஜா, அப்படியும் வரலன்னு வச்சுக்கோ, நாங்க இந்த சிலையை வணங்க மாட்டோம். எங்கள் தேவன் எங்களை காப்பாத்துவாரு, ஒருவேளை காப்பாத்துல கைவிட்டுட்டாரு. அப்படியும் அந்த சூழ்நிலையிலும் நாங்கள் இந்த சிலையை வணங்க மாட்டோம் சொன்னோன்னு அந்த ராஜா கோவம் வந்துருச்சு. என்ன திமிர்ந்த பசங்களுக்கு, சட்டம் இருக்குது, சட்டத்தையும் மீறி இந்த கடவுளை வந்து என்னை காப்பாத்துன்னு சொல்றாங்கல்ல, கோபம் வந்துச்சு. அந்த சூளை ஏழு மடங்கு சூடானோ இல்லையோ, இவர் மூஞ்சி சூடாயிருச்சு, ஏழு மடங்கு, 70 மடங்கு. ஏன்னா அப்படியே கருத்து போயிருச்சு, கருத்து போய் கட்டி தூக்கி எறிகிறாப்புல பாருங்க. அந்த கயிறை கட்டுவதற்கு டைம் எடுக்க மாட்டுக்காதா, எடுக்கும்ல, கையை காலை கட்டுவதற்கு டைம் எடுக்கும். அந்த நேரத்துல இந்த மூன்று பசங்களுடைய மனசு எப்படி இருந்திருக்கும், ஆண்டவரை காப்பாத்து, ஆண்டவரை காப்பாத்து, ஆண்டவரை காப்பாத்து ஜெபம் பண்ணிருப்பாங்களா இல்லையா? நீ அந்த சூழ்நிலை இருந்தா என்ன செஞ்சிருப்ப, ஆண்டவரை காப்பாத்து, ஆண்டவரை காப்பாத்து. அப்ப அந்த மூன்று வாலிபருடைய மனசு அந்த நேரத்துல, அந்த கயிறு கட்டுற நேரத்துல சுமார் ஒரு 10 நிமிஷம் கட்டுறாங்க வைத்துக் கொள்ளுங்க, அந்த 10 நிமிஷத்துல அவனுடைய மனசுல என்ன போராட்டங்கள் உண்டாயிருக்கலாம். அது மாதிரி ராஜா சோத்திரம் 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 அப்படி சொல்லிக்கிட்டே இருந்திருப்பாங்களா? செஞ்சுக்கலாம், ஏதோ செஞ்சுக்கலாமா இல்லையா, செஞ்சுக்கலாம், காப்பாத்தும் காப்பாத்தும் காப்பாத்தும். ஏன்னா கடவுள் ஜெபத்தை கட்டாரா கேக்குறேன், இது முதல் கட்டம். அடுத்தது இப்ப தூக்குறானுங்க, சூழல் ஒரு தூரத்துல இருக்குது, அது அப்படியே தூக்கி கொண்டு ஒரு ரெண்டு குண்டர்கள், நான் உருவாக்குற கதையில எல்லா கதையிலயும் ஒரு சொட்டத்தலையும் வருவான், ஒரு குண்டம் வருவான். இது எனக்கு பிடித்தமான கேரக்டர், வந்துருவானுங்க ரெண்டு பேரு. ஒவ்வொரு ஆளை தூக்குறதுக்கு ரெண்டு குண்டர்கள், ரெண்டு சொட்ட தலையன் தூக்கிட்டானுங்க. காலை ஒருத்தன் தூக்கிட்டான், கையை பிடிச்சிருக்கான் ஒருத்தன். என்ன அப்படி தூக்கி கொண்டு இப்ப சூளைக்கு நடந்து போனோம், அங்க கொஞ்சம் டைம் இருக்குதா இல்லையா? பக்கத்தில் இருக்க சூளை இருக்காது, அது ஒரு கொஞ்சம் தூரத்துல இருக்கும். அங்க நடந்து போறப்ப இவருங்க இன்னொரு எத்தனை ஜெபம் பண்ணிருப்பாங்க, ஆண்டவரே காப்பா, ஆண்டவரே இப்பொழுதும் கெட்டு போல, எங்களை காப்பாத்தும் காப்பாத்தும் காத்தும் ஜெபம் பண்ணிருப்பாங்க இல்லையா, பண்ணிருப்பானுங்க. இப்போ சூழல் கிட்ட வந்தாச்சு, கிட்ட வந்தனா இப்ப தூக்கி எறினோம், 1 2 அப்படி சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? சொல்லுவானுங்க. இப்படி 1 2 அந்த நேரத்துல இன்னொரு 1000 ஜெபம் பண்ணிருப்பாங்க, ஆண்டவரே இப்பொழுது மழையை பெய்ய செய்யும். நீங்களா இருந்தா அப்படி பண்ணுவீங்களா, பண்ண மாட்டீங்களா? ஆண்டவரே இப்போது மழை பெய்ய செய்யும், வானத்தையும் பூமியும் படைத்தவரே, ஒரு மின்னல் வேகத்துல நம்ம ஜெபம் பண்ணுவோம், சிரிக்கிறீங்க எல்லாரும், பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா? பண்ணுவோம். ஆண்டவரே வானத்தை படைத்தவரே, மழையை பெய்ய செய்யும், நீர் நீர் எவ்வளவு, அப்படி என்னென்ன வசனம் சொல்லுவோம்னா, நீர் எவ்வளவு பெரியவரை இப்பொழுது காட்டும். இவங்களும் பண்ணிருப்பாங்க. இதுல இன்னொரு காரியம் என்னன்னு பாருங்கன்னா, இவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்ட நேரம் முதல் அந்த சூழலை தூக்கி எறிகிற வரைக்கும் இவர்கள் கர்த்தருடைய நேரத்துக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள், காத்து கொண்டாங்க. தூக்கி போட்டாச்சு, அந்த அங்கே தூக்கி எறிகிற நேரத்துல இதை நான் படம் எடுத்த அப்படி காட்டுவேன் தெரியுமா, ஸ்லோ மோஷன்ல, அப்படியே இது அப்படியே ஸ்லோ மோஷன்ல காட்டும், சரணு மெதுவா. அந்த நேரத்துல இவன் எத்தனை ஜெபம் பண்ணிருப்பான், ஆண்டவரே இப்பொழுதும் கட்டு போல, உங்களுடைய தூதரி அனுப்பும், எங்களை விடுதலை செய்யும், எங்களை உடனே பிசுக்குன்னு எடுத்துக்கொள்ளும். ஜெபம் பண்ணிருவாங்களா, ஜெபம் பண்ண மாட்டாங்களா? பண்ணுவாங்க. ஆனா அந்த ஜெபத்தை அவன் கேட்டாரா, அதை எங்க கேட்கல, பொசுக்குன்னு போய் விழுந்தானுங்க.
அக்னிக்குள்ள. அப்பொழுதுதான் அற்புதம் நடந்தது. இந்த ராஜா ராஜோட சேர்ந்து அந்த ஊர் தலைவர்கள் எல்லாம் என்ன எதிர்பார்த்தானுங்க, இவர்களுங்க வெந்து வெறுகி கருகி போய்விடுவார்கள், சாம்பலை போய்விடுவார்கள் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் அங்கேதானே அக்னிக்கு நடுவுல தேவன் வாசமாய் இருந்து கொண்டு, அல்லேலூயா, அவர் அக்னியின் தேவனாக இருக்கிறார், பச்சைக்கும் அக்னியாக இருக்கிறார், அல்லேலூயா. உன்னை சூழ அக்னி மதிலாக நான் இருப்பேன் என்று சொன்னவர் அங்கு நின்று கொண்டு அவருடைய அக்னியை வைத்து மாம்ச அக்னிக்கு மத்தியில தேவ அக்னி அந்த மாம்ச அக்னிய நீக்கி தமக்கு காத்திருந்தவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு காத்து கொண்டார். அல்லேலூயா, காத்து கொண்டார். அப்போ இந்த இரண்டாவது சம்பவத்திலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது, நீங்கள் எக்காரணத்து கொண்டும் கர்த்தருடைய நாமத்தை மறுதளிக்காமல் அவருக்காக வைராக்கியமாக காத்திருக்க வேண்டும். இது இப்போ சொன்ன இந்த தானியேல் மூன்றாவது அதிகாரத்துல சொல்லப்பட்ட ஒரு காரியம் நீ வரும் நாட்கள்ல நடக்க போகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 13 அதிகாரத்துல இதே மாதிரி ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த அந்தி கிறிஸ்துவம் கள்ள தீர்க்க தரிசியம் சேர்ந்து ஒரு பெரிய உருவ சிலையை ஒன்று உருவாக்குவாங்க. அந்த சிலையை உருவாக்கி சமத்து உலகத்தில் அனைத்து மக்களும் அதை வணங்க சொல்லி கட்டாயப்படுத்துவார்கள். ஒரு சட்டம் பிறப்பிக்கப்படும், உலகம் முழுவதும் இந்த ஒரு சட்டம் வரும். அப்ப நம்ம என்ன செய்ய போகிறோம், அதுக்கு தான் முன்கூட்டியே வேதாகமத்துல நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நமக்கு எழுதப்பட்டு இருக்கிறது. எக்காரணத்து கொண்டும் கர்த்தருடைய நாமத்தை மறுதளிக்காமல் விசுவாசத்தை இறுக பற்றி கொண்டு உறுதியாக நீ நிற்க வேண்டும். ஆமென். உயிர் போனாலும் நீ எரிந்து கருகி போனாலும் அவருடைய நாமத்தை மறுதளிக்காமல் விசுவாசமா இருக்கணும். எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை கர்த்தர் காப்பாத்தலன்னா நீ எரிஞ்சி சாம்பலாய் போனா அதனா ஒரு 10-15 நிமிஷம் இருக்குமா, அவ்வளவுதான். ஆனால் நித்திய நித்திய நித்தியமாக நீ பரலோக ராஜ்யத்துல தேவனோட சுகித்திருப்ப. ஆனால் நீ மறுதளித்தால் நித்திய 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 காலமாக எரி நரகத்துல நீ வெந்து அழிந்து நாசமாய் போவாய். இந்த டெம்பரரி மரணம் நல்லதா நல்லது இல்லையா, நல்லது. ஆமென். டெம்பரரி மரணம் நல்லது. இது இரண்டாவது காரியம். மூன்றாவது காரியம், தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 6 அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். அங்கேயும் இன்னொரு சட்டம் பிறப்பிக்கப்படுகிறது. என்ன சட்டம் பிறப்பிக்கப்படுகிறது என்றால், ஒரு 30 நாட்களுக்கு அந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்தில் உள்ள யாவரும் வேற எந்த சாமியிடமும் எந்த கடவுளிடமும் எந்த பிரார்த்தனையும் ஏறெடுக்காமல் நபுக்கநேசர் ராஜா கிட்ட மாத்திரமே, அந்த மன்னர் எகிப்து பாபிலோன் மன்னரிடம் மாத்திரமே அவர்கள் தங்களுடைய எல்லா வேண்டுதலும் வைக்க வேண்டும் என்ற ஒரு சட்டம் அமலுக்கு வந்தது. இந்த சூழ்நிலையில தானியேல் தீர்க்கதரிசி அந்த பாபிலோன் மன்னருக்கு 2 ஸ்தானத்துல இருக்கிறார். அந்த அரசவையிலேய ஒரு நல்ல பக்தியான யூதர் தானியேல் ஒருவரே. 3 வேளையும் நல்ல பக்தி நிறைந்த ஒரு யூதரை போல ஜெபிக்கிற ஒரு தீர்க்கதரிசி தானியேல். இப்ப தானியேலுக்கு இந்த இதை கேள்விப்படுறார், சட்டம் வந்துருச்சுன்னு. நேரா 6 லீவ் போட்டார். 6 லீவ் போட்டு நேரா வீட்டுக்கு போனார். வீட்டுக்கு போய் வீட்டுக்கு சேரும் பொழுது அவங்க மத்தியானம் சாமி கும்பிட்ற நேரம் வந்தது. உடனே என்ன செஞ்சாரு, ஜன்னலை திறந்து வைத்தாரு, கதவை திறந்து வச்சாரு. வழக்கம் போல முழங்கால் படியிட்டு கரத்தை உயர்த்தி வானத்தையும் பூமியும் படைத்த உண்மையான தேவனை நோக்கி மன்றாடி ஜெபம் செய்தார். இந்த சட்டத்தை உருவாக்கினவர்கள் தானியேலுக்கு விரோதமாக தானியேல் மேல் பொறாமைப்பட்டு சட்டத்தை உருவாக்கினவர்கள் அங்க ஒளிஞ்சிருந்து பாக்குறாங்க. ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு செல்போன் கையுமா ரெடியா நிக்கிறாங்க.
இவர் முழங்கால் போட்டனா படம் எடுத்துட்டாங்க வீடியோலயே, ஏன்னா இப்ப கேமரால வீடியோ இருக்கு இல்லையா, வீடியோல படம் எடுத்துட்டானுங்க. அவர் என்னென்ன சொல்லி ஜோம் பண்றாரு, அதையும் படத்துல எல்லாம் செல்போன் படம் எடுத்துட்டு நேரா ஆதாரத்தோட ராஜா கொண்டு போய் காட்டுறாங்க. ராஜா ராஜா இத பாருங்க, ஆதாரம் பாருங்க. ராஜாக்கு வேற வழி இல்ல, ராஜாக்கு ரொம்ப பிரியமானவர் தான் தானியல். சட்டம் வந்துருச்சு இல்லையா, சட்டத்து நிமித்தம் என்ன தண்டனை, மரண தண்டனை. மரண தண்டனை எப்படி பகுத்தாங்க, சிங்கக்கபில தூக்கி வீசணும். சிங்கக்கபில தூக்கி போட்டனே அந்த சிங்கக்கபியுடைய நுழைவாயில ஒரு பெரிய கல்லை வைத்து சீல் வைத்து மூடிட்டு போயிட்டாப்புல. மறுநாள் காலையில ராஜா வந்தார், சரி தானியலோட எலும்புதான் கிடைக்கும், எலும்பாவது எடுத்துக்கொண்டு போய் இவருக்கு முறைப்படி அடக்காராதனை செய்வோம் என்று போய் பார்த்தா தானியல் உயிரோடு இருக்கிறார். அவரை தம்முடைய தூதர்களை அனுப்பி தேவன் தானியலை காத்து கொண்டார் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. ஆமென். பாருங்க, தானியல் எப்படிப்பட்ட ஒரு மனிதன், ஒரு நீதிமான், சன்மார்க்கமான ஒரு நீதிமான், தேவனுக்கு பயந்து நடக்கக்கூடிய ஒரு நீதிமான். இப்ப இந்த தானியல் எது யாருக்கு சமமாக இருக்கிறார் என்றால், ஒரு அரசாங்க அதிகாரிக்கு சமமாக இருக்கிறார். சட்டம் வரும், இவர் எந்த தெய்வத்தையும் வணங்கக்கூடாது, நாங்க சொல்ற தெய்வத்தை தான் நீ வணங்கணும். வரும் சட்டம், என்ன செய்வீங்க, வேலையை ராஜ்யமா பண்ணுவியா? வேலையை ராஜ்யமா பண்ணா எவ்வளோ சம்பளம், எவ்வளோ காசு உனக்கு கிடைக்காம போயிரும்ல, பிஎஃப் ஐசிஎஃப் இந்த பிஎஃப் அந்த பிஎஃப் எல்லா பிஎஃப் எத்தனை எஃப் இருக்குது. இன்றைக்கு சன்மார்க்கமான நீதி நிறைந்த ஒரு வாழ்க்கை உன்னால வாழ முடியும். புருஷனுக்கு பயந்துட்டு, பொண்டாட்டிக்கு பயந்துகிட்டு, அப்பாவுக்கு பயந்துட்டு, அம்மாவுக்கு பயந்துகிட்டு, நீ பயந்து பயந்து உன்னுடைய விசுவாசத்தை மறைச்சு கொண்டு இருந்தால் அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது எப்படி சிங்க மாதிரி எதிர்த்து நிக்க போறீங்க, எப்படி தைரியமா நிக்க போறீங்க சொல்லுங்க. இதெல்லாம் சின்ன சின்ன டெஸ்ட் உங்க வாழ்க்கையில வரும் பொழுது நம்ம தளர்ந்து போறோமா, பயந்து போறோமா, அல்லது என்ன நடந்தாலும் பரவாயில்ல, வாழ்றது ஒரு ஜீவன், அது கிறிஸ்துவுக்காக நான் வாழ்ந்துட்டு போறேன். எந்த உறவு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இயேசு என்ற ஒரு உறவு இருந்தால் போதும் என்று சொல்ல முடியுமா, சொல்ல முடியுமா? நான் ரட்சிக்கப்பட்டப்போ நான் அப்ப வயசு எனக்கு வயசு 16. எங்க அப்பா இங்க என்னை எப்படி வளர்த்தார்னா ரொம்ப பயந்து வளர்த்தார். பயந்து நான் நெகட்டிவ் பயம்ல, ஒரு மரியாதைக்குரிய பயம், தலைமருந்து அவர் முகத்தை பார்த்து நான் பேசவே மாட்டேன். அப்படிதான் நாங்க வளர்க்கப்பட்டோம். ஏதாவது பேசினா தலைய தரையை பார்த்துட்டு பதில் சொல்லுவேன் அவர்கிட்ட. பதில்னா ஆம் இல்லை, அவ்வளவுதான். சும்மா உட்காந்து ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி பேசினது கிடையாது. எங்க அப்பா எங்களை அப்படி வளர்க்கல. அப்போ நான் ரசிக்கப்பட்டேன். ரசிக்கப்பட்ட பிறகு இது எப்படி வெளியே போய் சொல்றது சொல்ல முடியுமா? முடியாது. அதுவும் சாதாரண மனுஷனா பூசாரி வேற, எப்படி போய் சொல்றது? என்ன அது பயந்துட்டு நான் ரொம்ப ரகசியமா, யாருக்கும் வெளியே சொல்லக்கூடாது, ரகசியம் வச்சுக்கிட்டு ஸ்கூலுக்கு போற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு சர்ச்சுக்கு போறது. சர்ச்சிலேயே ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுட்டு உட்காந்துருக்க ஒரே ஆளு நான் தான். எல்லாரும் கேட்பாங்க ஏன் யூனிஃபார்ம் போட்டு சர்ச்சுக்கு வந்திருக்கேன்னு. இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் சொல்லுவேன். ஆமா, உனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் தான், ஏன் சர்ச்சில் உட்காந்துருக்க, சர்ச்சில் தான் ஸ்பெஷல் கிளாஸ் நடக்குதுன்னு சொல்லு. வேத பாடம் நடக்குதா இல்லையா, அது ஸ்பெஷல் கிளாஸா இல்லையா? நான் உண்மையை தான் சொன்னேன், உனக்கு புரியல, அதுக்கு நான் செய்வேன். என்ன இப்படி ஒரு 3-4 மாசம் போயிருச்சு, திடீர்னு ஒரு நாள் கையும் கழுவும் பிடிப்பட்டேன். என்ன, நான் காலையில டிஃபன் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி போற நேரத்துல கை தவறி பைபிள் கீழே விழுந்துருச்சு. அது அந்த நேரம் பார்த்து எங்க அப்பா பெட்ரூம்ல இருந்து வெளியே வர இது கீழே விழுவ பாத்துட்டாரா, பிடிச்சிட்டார். அப்புறம் எங்க அப்பா என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார், இந்த வீட்டுல நீ தங்க வேண்டுமானால் இந்த இயேசுவை மறுதளிச்சிரு, விட்டுரு. இல்ல இந்த இயேசுதான் வேணும்னா வீட்டு விட்டு இப்படியே வெளியே போயிருன்னு சொல்லிட்டாரு. எங்களுக்கு எங்க அப்பா சொந்தம் பந்தம் இருந்தாலும் ஒரு சொந்த பந்தம் தெரியாமலே எங்களை வளர்த்தாரு. அப்ப
எங்க அம்மா அப்பா அக்கா தங்கச்சி தம்பி தவிர வேற எந்த உறவும் எங்களுக்கு தெரியாது. இப்படிதான் வளர்த்தாரு. இப்ப வெளியே போடான்னு சொன்னா எங்க போறது? அது உனக்கு கேள்விக்குறி. சித்தப்பா வீட்டுக்கு போக முடியாது, மாமா வீட்டுக்கு போக முடியாது, யார் வீட்டுக்கும் போக முடியாது. நடு தெருல தான் போய் நிக்கணும். இப்படி சொன்னாரா, உனக்கு நான் 24 மணி நேரம் டைம் தரேன், நல்லா யோசித்து முடிவு சொல்லு. வாழ்க்கையில முதல் முறையா அவ்வளவு நேரம் தலை அப்படியே குடிஞ்சிட்டு இருந்தேன்னா திடீர்னு ஸ்லோ மோஷன் அப்படியே தலையை தூக்குனேன். நான் அப்படியே தலையை நிமிர்ந்து எங்க அப்பா பார்த்து சொன்னேன், நான் எப்படி சொன்னேன்னு இன்ன வரைக்கும் என்னால நம்பவும் முடியல. எனக்கு 24 மணி நேரம் டைம் வேண்டாம், இப்பவே சொல்றேன்னு சொன்னேன். அவருக்கு ஒரே அதிர்ச்சி. 16 வருஷமா வாய் தந்து பேசாத பைய இப்ப நேரம் முகத்தை பார்த்து பேசுறானே என்னன்னு கேட்டார். நான் வீட்டு விட்டு வெளியே போறேன்னு சொன்னேன். அடுத்து அதிர்ச்சி அவருக்கு, போறியா? ஏசுவை மனதளிக்க முடியாது, அப்படியா? கெட் அவுட் அப்படி சொன்னாரு. சரி, நான் என் ரூமுக்குள்ள போய் துணிமணி எடுக்கலான்னு போனேன் உள்ள. இவரும் படிய பின்னாடி வந்தார். என்ன செய்யறன்னு கேட்டாரு. துணிமணிகளை எடுக்கிறேன்னு சொன்னேன். எடுக்காத, உடுத்துன உடையோட வெளியே போ. நான் ஒரு ஹாஃப் டிரையர் போட்டிருக்கேன், ஒரு பனியன் போட்டிருக்கேன், இவ்வளவுதான் ட்ரெஸ், வெளியே போன்னு திட்டினார். சரி, ஏன்னா மீதி எல்லாமே அவர் வாங்கி கொடுத்த பொருள் தானே, அதை நம்ம தொடக்கூடாது. ஸோ நான் நேராக என்னுடைய மேஜைக்கு போய் நான் என் சொந்த கை காசால வாங்கின பைபிள் அதை மாத்திரம் எடுத்து வெளியே வரேன். இது என்னன்னு கேட்டாரு. பைபிள் சொன்ன அவ்வளோ தான். அதை எடுத்து அப்படியே தூக்கி வீசினாரு. அது வரைக்கும் நான் பொறுமையா இருந்தேன்னா அது பைபிளை வீசணும்னு வந்தது ஒரு கோபம் பாரு. இப்போ பாருங்க, அது ஒரு டெஸ்ட். அப்ப அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தால் நாம் என்ன செய்வோம்? இன்றைக்கு நீ கிறிஸ்துவுக்காக உன்னால நிக்க முடியலனா நீ நாளைக்கு என்ன செய்வ? இதே மாதிரி சூழ்நிலை நாளைக்கு வரும்போது, சட்டம் வரும்பொழுது நாம் என்ன செய்ய போறோம்? வரும், நிச்சயமாக வரப்போது. அந்த வாசல் அண்டையில தான் நம்ம நின்று கொண்டு இருக்கிறோம். தானியேலுக்கு நேரிட்ட அதே காரியம் வரப்போகிறது. தானியேல் ஒரு முழுக்க தேவனுக்காக காத்திருந்தார். வெட்கப்பட்டு போனாரா? இல்ல, அவர் கர்த்தர் காப்பாத்தினாரா இல்லையா? காப்பாத்தான். தம்முடைய தூதரை அனுப்பி ரா முழுக்க சிங்கத்தின் வாயை கட்டி தானியேல் ரா முழுக்க நல்ல நிம்மதியா படுத்து தூங்கும்படியாக தூதர் காவலர் இருந்து கொண்டிருந்தார். கர்த்தர் தானியேலை கைவிடவில்லை. ஆமென். இப்ப என்னுடைய கதையை உங்களுக்கு சொல்லி முடிக்கல, என்ன நடந்து சொல்ல. அடுத்து இவ வீட்டு வெளியே போடான்னு சொல்லிட்டாரா, நான் போய் கிச்சன்ல போய் கீழே விழுந்த பைபிள கையில பொறுக்கிட்டு அங்க கிச்சன்ல இருந்து கேட்டு ஒரு 30 அடி தூரம் இருக்குது. இந்த 30 அடி தூரம் நடக்கும் பொழுது 1000 எண்ணங்கள் மைண்ட்ல போகுது. இப்ப நம்ம வாசலை தாண்டனா எங்க போறோம், எங்க போக போறோம், யார் வீட்டுக்கு போக போறோம், யாருக்கு நம்ம தெரியும், கீழே பிளாட்ஃபார்ம்ல கிடப்போமா, வீதியிலே கிடப்போமா, இப்படி 1000 எண்ணங்கள் ஒரு பார்க்கும் போது. இருந்தாலும் அடுத்த முறம் இனி செத்தல இந்த பய வீட்டில் இருக்கு நம்ம தங்க கூடாது, ஏன்னா பைபிளை தூக்கி வீசிட்டான் அப்படின்னு பைபிள் எடுத்துக்கொண்டு கேட்டு கிட்ட வரைக்கும் போயிட்டேன். கேட்லயும் கையை வச்சுட்டேன். ஏதாவது வெளியே இன்னைக்கு வெளியே கால் எடுத்து வச்சுட்டா என்ன நடக்குன்னு தெரியல. கேட்டை திறந்துட்டேன். திறந்த நேரத்தில் கர்த்தர் எங்க அப்பாவுடைய உள்ளத்தை தொட்டு ஒரு வார்த்தை, சரி நீ வீட்டு விட்டு வெளியே போக வேண்டாம், வீட்டிலே இருக்கலாம், ஆனா உனக்கும் எனக்கும் எங்களுக்கும் இனி எந்த சம்பந்தமும் கிடையாது. அண்டையில என் கூட பேசவே இல்லை அவரு, 5 வருஷம் பேசல. இப்ப பாருங்க, வீட்டு விட்டு வெளியே போனா தங்கிறதுக்கு இடம் கிடையாது. ஆனா அதையும் கர்த்தர் காத்தாரா காத்துலையா? காத்தாரா இல்லையா? கைவிட்டாரா? கைவிடவில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். 4வதாக மார்க்கு சுவிசேஷம் 10வது அதிகாரத்துல 28வது வசனத்துல ஆண்டவருடைய சீடர்கள் அவரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஆண்டவரே உமக்காக உம் நிமித்தம் நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுட்டு வீடு விட்டோம், வாசலை விட்டோம், மனைவிமார்களை விட்டோம், அப்பா விட்டோம், அம்மா விட்டோம், பிள்ளைகளை விட்டோம், துறவர்களை விட்டோம்,
வேலையை விட்டோம், எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு அநாத மாதிரி உன் பின்னாடியே நாங்க வந்திருக்கிறோமே, நீ எங்கள் கதி என்ன, நீரே தஞ்சம் என்று கடந்த 3.5 வருஷம் உன் பின்னாடியே நாங்க வந்து கொண்டிருக்கிறோமே, நீர் வேற இப்ப சாக போறேன்னு சொல்றிய, எங்கள் கதி என்ன என்று கேட்க, அதற்கு கத்தர் பாருங்க என்ன சொல்றாரு, என் நிமித்தம், என் நிமித்தம் வீடை இழந்தவர்கள், மனைவியை இழந்தவர்கள், தகப்பனை இழந்தவர்கள், தாயை இழந்தவர்கள், உற்றார் உறவினர்கள் பந்தங்கள் எல்லாம் இழந்தவர்கள், சொத்து சுகத்தை இழந்தவர்கள், இம்மையிலும் மறுமையிலும் 100 தனியாக ஆஸ்வதிக்கப்படுவார்கள். இது ஒன்று. இரண்டாவது அவர் என்ன சொல்கிறார் என்றால், உங்களுக்கு உபத்திரம் உண்டு, உபத்திரம் உண்டு. இப்ப இதுக்கு முன்பதாக நம்ம பார்த்த உபத்திரம் எல்லாம் ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு தனிப்பட்ட சூழ்நிலையில வந்த ஒரு உபத்திரம். ஆனா இப்போ பொதுவாக எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு உபத்திரவ காலம் வரப்போகிறது. உங்களை யாரு காட்டி கொடுப்பாங்க, உங்க சொந்த நண்பர்கள் உங்களை காட்டி கொடுப்பாங்க, நண்பர்கள் துரோகியாக மாறுவார்கள், உங்களுடைய சொந்தங்கள் பந்தங்கள் உங்களுக்கு விரோதமாக மாறி உங்களை காட்டி கொடுப்பார்கள், உங்களுடைய வேலை செய்கிறவர்கள் உங்களை நல்லா அறிந்தவர்கள் உங்களுக்கு விரோதமாக மாறி உங்களை காட்டி கொடுப்பார்கள். மத்திய சுவிசேஷம் 10வது அதிகாரத்துல அது சொல்லப்பட்டிருக்கிறது, அதே போல 24வது அதிகாரத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசி காலத்துல இது சம்பவிக்க போகிறது, இப்படி நீங்கள் காட்டி கொடுக்கப்பட்டு நீங்க சிறைச்சாலையில தூக்கி எறியப்படுவீர்கள். இதுவும் முன்னால சொல்லப்பட்டாச்சு, நீங்கெல்லாம் ஜெயிலுக்கு போவீங்க சொல்லியாச்சு. சொல்லிட்டு சொல்றாரு, அங்க போய்கிட்டு நீதிபதி முன்பதா வந்து நிற்கும் பொழுது நீ எப்படி வழக்காட போற, எந்த லாயரை பிடிச்சி உன் கேசஸ்க்காக வாதாட சொல்லலாம் என்று திட்டமிடாதே, திட்டமிடாத. யார் எந்த மனுஷனை போய் சார்ந்து இருக்காத. அங்க நீதிபதி முன்பதா வந்து நிற்கும் பொழுது என்ன பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்று என் பிதாவாகிய தேவன் உனக்கு ஞானத்தை அருள்வார். ஆமென். நீங்க அப்போஸ்தல நடவடிக்கை 3வது அதிகாரத்திலே 4வது அதிகாரம் நல்லா வாசித்து பாருங்க. அங்க நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது பேதுருமும் யோவானும் அங்க பரிசேயருடைய சங்கத்துல சட்டத்துல பிடிபட்டு அங்க நீதிபதிகள் முன்பதான் நிற்கும் பொழுது ரொம்ப ஞானத்தோட விவேகத்தோட பதில் சொல்லுவாங்க. அப்பொழுது அந்த நீதிபதியுடைய சங்கம் சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் மீனவர்கள் தானே, படிப்பறிவு இல்லாத மீனவர்கள் தானே, எத்தனை எப்படி இத்தனை ஞானத்தோடு இத்தனை விவேகத்தோடு இவங்க பேசுறாங்க, எப்படி எப்படி கேட்கும் பொழுது அதுக்கு அவங்களே பதில் சொல்றாங்க, இவர்கள் இயேசுவோடு கூட இருந்தார்கள். அல்லேலூயா. இயேசுவோடு கூட இருந்தார்கள் என்னத்த அர்த்தம், இயேசுவுக்கும் உனக்கும் நல்ல உறவு இருக்குது, இயேசுவுக்கும் உனக்கும் நல்ல ஆழமான உறவு இருக்கும் பொழுது அவருடைய ஜீவன் உனக்குள்ளும் உன்னுடைய ஜீவன் அவருக்குள்ளும் நீர் அவருக்குள்ளும் அவர் உனக்குள்ளுமான ஒரு உறவு அப்படி உண்டாகும் பொழுது பிலிப்பியர் 2:5 சொல்வதை போல அவருடைய சிந்தை உன்னுடைய சிந்தையாக வந்து தங்கியிருக்கும். அப்படி தங்கியிருக்கும் பொழுது என்ன வார்த்தை எப்படி பேச வேண்டும் என்று கர்த்தர் உனக்கு ஞானத்தை கொடுப்பார். எந்த அதிகாரியும் எந்த எதிர்கட்சி வக்கீல் அரசாங்க தப்பு வக்கீல் எந்த நீதிபதியும் உனக்கு எதிர்த்து பேசக்கூடாதபடிக்கு உங்களுக்கு கர்த்தர் ஞானத்தை அருள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கு என்ன இருக்க வேண்டும், ஒரு தைரியம் இருக்க வேண்டும், கிறிஸ்துவை மாத்திரம் பற்றக்கூடிய ஒரு விசுவாசம். என்ன நடந்தாலும் கிறிஸ்துவை நாங்கள் மறுதளிக்க மாட்டோம். பேதுருவையும் யோவானியும் நல்லா அடி அடின்னு அடிச்சுட்டு அந்த நியாய சங்கம் சொல்லுது அவங்கள பார்த்து, உங்களை அடிச்சாச்சு இனி வெளியே போய் இந்த இயேசு என்ற பேரை பத்தி பேசக்கூடாது. அதற்கு அவங்க ரெண்டு பேரும் நல்லா அடி வாங்கிட்டு வெண்டெல்லாம் கழுந்துருச்சு, எல்லாம் ரத்தம் வடியுது முதுகலானா, அப்படியே பேதுரு நிமிர்ந்து பார்த்து சொல்கிறாரு, நாங்கள் தேவனுக்கு மாத்திரம் கீழ்ப்படிவோம். வெளியே வந்தோட பிரசங்கம் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு உறுதி, அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம்,
உங்களுக்கு இருந்தால்தான் இந்த கடைசி காலத்துல நாம் ஜீவிக்க முடியும், வரும் ஆபத்துகளிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியும். இல்லை என்றால் உங்களுடைய விசுவாசம் ஊஞ்சல் ஆடிக்கொண்டிருக்குமாயின் நீங்கள் சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டு, உன்னுடைய மாம்சத்தால் வஞ்சிக்கப்பட்டு, கிறிஸ்துவை மறுதளிச்சு அந்த கிறிஸ்துவை முத்திரையை பெற்றுக்கொண்டு பரலோகத்தையும் இழந்து உன் ஆத்மாவையும் இழந்து எரி நரகத்துல நாம்